மழை காலங்களில் ஷாக் அடிப்பதை தவிர்ப்பது எப்படி? வடகிழக்கு பருவமழையின் பருவமழை அக்டோபரின் 3வது வாரம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் பரவலாக மழை தொடங்கி வரும் 7ஆம் தேதி ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசின் தலைமை மின் ஆய்வாளர் மின்சார விபத்துகளில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக எல்லா முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி விவரங்களையும் வழங்கியுள்ளார். மின்சார வயரிங் பணியை மாநில அரசு ஒப்புதல் ஒப்பந்தக்காரருக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். ISI சான்றிதழ் கொடுக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மின்சார இணைப்புகளை சொருவதற்கு முன் அல்லது அவற்றை வெளியே எடுப்பதற்கு முன் ஸ்விட்சை ஆஃப் செய்ய வேண்டும். ஃப்ரிட்ஜ், கிரைண்டர் போன்ற உபகரணங்களை 3-pin பிளக்கில் மட்டுமே சொருகி பயன்படுத்த வேண்டும். டிவி ஆண்டனாக்களை HT உயர் பதற்றம் மின் கம்பங்களுக்கு அருகில் அமைக்கக்கூடாது. கால்நடைகள், மின்சார கம்பங்களில் கால்நடைகளை கட்டி போடாதீர்கள். கம்பிகள் கடந்து செல்லும் இடங்களில் கட்டி போடக்கூடாது. இந்த தூண்களில் எந்த விளம்பர காட்சி பலகைகளையும் கட்டக்கூடாது. மழைக்காலத்தில் மின் மாற்றிகள் அருகில் நடைப்பயிற்சி மேற்கொள்வதை தவிர்க்கவும். மின்சார தூண்கள், தங்கிய கம்பிகள் முதலியன தெருக்களில் வெட்டப்பட்ட மின் கம்பி கேபிள் அருகில் செல்ல வேண்டாம். உடனடியாக EB அலுவலகத்திற்கு தெரிவிக்கவும். மின் கம்பிகளின் அருகே மரக்கிளைகள் அகற்றப்பட்டால் முதலில் EB அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுங்கள். மின்சாரம் தொடர்பான விபத்துக்களை கையாள்வதற்கு மட்டுமே தீயணைப்பு கருவிகள் பயன்படுத்த வேண்டும். ஒரு மின் தூண் விநியோக பெட்டியில் தண்ணீர் விழுந்தால் அதன் அருகில் செல்வதை தவிர்க்கவும். மின்னல் இருந்தால் திறந்த பகுதியில் நிற்பதை தவிர்க்கவும். கான்கிரீட் கூரைகள் அல்லது ஒரு பஸ், கார், வேன் போன்ற அருகில் இருக்கும் ஏதாவது ஒன்றுக்கு உடனடியாக செல்லுங்கள். அதே போல் அந்த சமயத்தில் டிவி, கிரைண்டர், மிக்சி, கணினி உபயோகத்தை தவிர்க்கவும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.